டிஃப்ரெண்ட்லியும் டிஃப்ரெண்டான வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து பிராங்க் பண்ண போகிறோம், பிம்பாமையும் பாட்டியும் பிராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வந்து பல மாசமாக வந்துட்டு இருந்த ரிக்வஸ்ட்டு. அது வந்து பிம்பாமே வந்து இன்னொரு நாள் நாங்கள் பண்ணுவோம், அவங்க இருக்கிறாங்க பட் இருந்தாலும் வந்து பிராங்க் நான் தெரியாத மாதிரி தான் பண்ணுவேன். இது மெயினாக எதுக்கு இந்த பிராங்க்னா பாட்டியோட ரியாக்ஷன் வந்து கேப்சர் பண்ணோன்ட்டு தான். நீங்க ஆல்ரெடி பாத்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து இந்த ப்ரோக்கன் டிவி ஸ்கிரீன் பிராங்க் சொல்லி நிறைய ஃபாரின் எல்லாம் கூட பண்ணிருப்பாங்க. அந்த பிராங்க் வந்து எங்க வீட்டுல கண்டிப்பா பாட்டிக்கு இதை பத்தி எப்படின்னு கூட தெரியாது. ஸோ ஒரு இடத்துல மொபைல் வந்து ஒழிச்சு வச்சுட்டு வந்ததுதான் உடஞ்ச மாதிரி வந்து இந்த ஸ்கிரீன் செட் பண்ணிட்டு பாட்டி மேல பழிய தூக்கி போறேன். இது வரைக்கும் பிம்பா வந்து அவங்க பாட்டி இப்படி கேட்டதில்ல, பட் இருந்தாலும் புதுசா யார் உடைச்சதுன்னு சும்மா நீ கேளு, எப்படி காமெடி நடக்குது அப்படின்னு சொல்லி பாப்போம். பட் பிம்பா வந்து அவங்க வந்து அப்படி கிடையாது, பழைய ஏத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அது எப்படி நடக்குதுன்னு தெரியல, லைவாவே நம்ம கேப்சர் பண்ணிடலாம். கொண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். டென்ஷன் பண்ற ஐய பிரபா வந்து சாப்பிட உணருங்களா? ஆமா சார், என்ன வேணும்? கடை எப்ப சார் திறப்பீங்க? நான் தாரேன்னு சொல்றேன். நீ போய் சொல்லி போய் சொல்லி, யாரும் பண்ணுங்க
பாட்டி வந்து நான் தான் உடைச்சேன்னு சொல்லி நீங்களே உடைச்சுப்பீங்க சொல்லி ஏத்துப்பாங்க, உங்களை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொன்னா என்கிட்ட. அப்போ அதே மாதிரிதான் நீங்களும் பண்ணீங்க. இங்க எல்லாருக்குமே தெரியும், இங்க பாருங்க இவனும் இருக்கான், இவங்க எல்லாருக்கும் நான் முன்னாடியே சொன்னோம். சாரி பாட்டி, அவங்க பாரு எடுத்த உடனே பென்ஷன் காசை தரேன் பாட்டி. சத்தியம் எல்லாம் அப்படி போடக்கூடாது சரியா, அந்த மாதிரி பண்ண கூடாது. அவ்வளவு பாசம் உன் மேல. சூப்பர் பாட்டி, சமல உன் பாட்டி. சும்மா சின்ன பிராங்க் தான் பண்ணா, அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்களா? ஒரே செகண்ட் தான் அவர் எடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணுமே இல்ல. இங்க உடச்சாங்க, நீங்களும் கடகடை இறங்கிட்டு இருக்கீங்களா? அப்படியே வந்தாங்க, தப்புனு சத்தம் கேட்டு ஐயோ நான் உடச்சிட்டேன், திவ்யா வந்து நீங்க உடச்சுன்னு சொல்லுங்க. சரி நான் தான் உடச்சிட்டேன். அவங்க யாரு? தியாக செம்மல். யார் அவங்க? நீங்க எனக்கு இந்த வீடியோவுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் உங்களோட கமெண்ட்டு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேரு, அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பார்ப்பீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவீங்க. ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே இந்த வீடியோ இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. மிஸ்டர் ஊர் பொறுக்கி உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் இன்னும் ஃபன்னான நிறைய வீடியோஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு, நம்ம வெர்ஷன் 2 ஆகிட்டோன்ட்டு. நம்மளோட வீடியோட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இனிமேல் அந்த ஸ்டாண்டர்ட் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அண்ட் வெயிட் பண்ணி பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். பை பை.